വോം തദ്ബുരുട്രാജപത്മകെ മഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേജർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஒரு சில இளம் பெண்கள் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா, சார் எங்களுடைய கால் விரல், அதாவது பெண்களுடைய கால் விரலில் கட்டை விரலுக்கு அடுத்த விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா கெட்டதா அல்லது நல்லதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது என்னுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வெளிநாடு போக முடியாத சூழலாக இருந்தாலும் அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால், அதாவது நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து வாராமல் இருந்தோம் அப்படின்னா ஏன் வரல, என்ன பிரச்சனை, உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு அன்போடு கேட்குறீங்க இல்லையா. எனக்கு நூற்றுக்கணக்கான சொந்தம் இருந்தாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பந்தங்கள் நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை மிகப்பெரிய மரியாதையோடு இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய அதாவது உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் பந்தத்திற்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கும், அதாவது எத்தனையோ கோயில், ஒரு நாளைக்கு இந்த கோயில் தான் போக முடியும் அல்லது ரெண்டு கோயில் போக முடியும், ஆனால் ஒரே நாளில் பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களில் எனக்காக அர்ச்சனை அல்லது எனக்காக பிரார்த்தனை பண்ணுறேங்க இல்லையா, உங்களுக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து உண்மையான மிகப்பெரிய நன்மையான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி அப்படிங்கிறத நான் ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருந்தால் கூட அதிகம் பேர் பெண்கள் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். என்னுடைய நிகழ்ச்சியில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், அதாவது பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் நன்மை அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நான் உறுதியாகவே சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த வகையில் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு நான் சிரம் தாழ்ந்து கைகூப்பி உங்களுக்கு வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இளம் வயசில் உள்ள நீங்கள் கேட்குற கேள்வி, இன்னும் திருமணம் ஆகலை, குழந்தை குட்டி இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கல, இருந்தாலும் காதல் செய்யக்கூடிய பருவத்தில் இந்த மாதிரியான கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா அது வந்து கெட்டதா அல்லது பாதிப்பா, அப்படி பாதிப்பாக இருந்தால் எந்த மாதிரி பாதிப்புன்னு விஷயத்தை கேட்டிருக்கீங்க இல்லையா. பொதுவாகவே அதாவது நான் அங்க லட்சண சாஸ்திரப்படி சாமுத்திரிகா லட்சணப்படி கால் விரல் இல்லைங்க, பொதுவாகவே ஒரு மனுஷாளுக்கு கை விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கையை வந்து கீழே போடும் பொழுது அந்த கை வந்து முழங்கால் பகுதிக்கு முற்றமாக இருந்துடுவீங்களே, அதாவது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய விரலில் நடுவிரல் என்று சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் பாம்பு விரல்னு சொல்லுவாங்க, இந்த பாம்பு விரல் வந்து நீங்கள் அதாவது சாதாரண கையை கீழே போடும் பொழுது உங்களுடைய கை வந்து தொடை சாதாரணமாக எல்லோருக்குமே தொட வரைக்கும் கை இருக்கும், ஆனால் அந்த தொடைக்கு கீழே முட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா முழங்கால், அந்த முழங்காலில் போய் இந்த நடுவிரல் முற்றமாக இருந்தது அப்படின்னா அவர் மிகப்பெரிய யோகமாக இருப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கோம், உதாரணம் சொல்லியிருக்கோம். தற்சமயம் வந்து சினிமா உலகில் மிகப்பெரிய சிரிப்பு நடிகராக வளம் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு மிகப்பெரிய நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் தான், அதாவது அவருடைய ஜாதகம் பார்க்கல, கைராக பார்க்கல, முகத்தை பார்க்கல, அவருடைய உருவ அமைப்பை பார்த்து சாமுத்திரிகா லட்சணப்படி சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் சொர்க்க வாழ்வு வாழ்வுங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எந்த நடிகருக்கும் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய கதாநாயகராக இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு அமைப்பு அந்த நடிகருக்கு ஏன் என்னுடைய நண்பருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் இது கைவிரல் சம்பந்தப்பட்டது, அங்க லட்சணம் சம்பந்தப்பட்டது. அந்த அங்க லட்சண சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி பெண்களுடைய கால் விரல், அதாவது பெருவிரல் சொல்லும் இல்லையா கட்ட விரல் இருக்கும் இல்லையா, அந்த கட்ட விரலுக்கு அடுத்த விரல் நீளமாக இருந்தால் கெட்டதா அப்படின்னு பயந்துட்டு கேட்டிருக்கீங்க. பொதுவாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா கால் விரல் பெருவிரலுக்கு பக்கத்து விரல் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், அது நல்லது தான், ஆனால் ஒரு சில பேருக்கு அதிகபட்ச நீளமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீளமாக இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னா முழுக்க முழுக்க நல்லது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும், ஆனால் ஒரு சில பேர் கெட்டதுன்னு சொல்கிறாங்களே எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கால் விரல் கொஞ்சம் நீளமாக இருக்கிற பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருந்துகிட்ருக்கும், சமயோசித புக்தி அதிகமாக இருந்துகிட்ருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில நன்மையான அல்லது தீமையான விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்ருக்கும். நம்ம பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அதாவது குடும்பத்தில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஆண் தான்
சொல்லணும், பெண்கள் வந்து சொல்லக்கூடாது, பெண்கள் வந்து முந்திக்க கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெண்கள் சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து சமயோசிதம் சொல்றதில்லை, அதை அந்த பெண்ணு வந்து வாயாடியாகவோ அல்லது வேறு வகையாகவோ சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால தான் அது கெட்டதாகப்படுது. ஆனால் பெண்களுடைய கால் விரல் வந்து நீளமாக இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு மேலே பதவி கிடைக்கக்கூடியது, ஆண்களுக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடியது, ஆண்களுக்கு மேலே திறமை கிடைக்கக்கூடியது. நான் சொல்ல ஆண் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவனுக்கு மேலே இவருக்கு தான், இந்த பெண்மணிக்குத்தான் திறமை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த குடும்பத்தில் எவ்வளவு வறுமை இருந்தாலும் இந்த பெண்ணுடைய தீவிர முயற்சியால் அந்த வறுமையை போக்கி பெருமையை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியம் இந்த பெண்ணுக்குண்டான அமைப்பில் திறமையில் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப வரக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரி, ஆறு மாதம் கழிச்சு ஒரு நல்லது நடக்குது அல்லது ஆறு மாதம் கழிச்சு ஒரு கெட்டது வருது அப்படின்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முன்னெச்சரிக்கை அல்லது சமயோசிதமாக நடக்கக்கூடிய தகுதி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா பொறுமையாக இரு, அந்த பொறுமைக்கு உதாரணம் பூமாதேவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொறுமையெல்லாம் வேலை செய்யாது. குடும்பத்தில் வறுமை வந்து போகணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சமூகத்தில் பெருமையாக வாழணும் அப்படின்னா வெறும் பொறுமை மட்டும் பத்தாது, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். தானும் முயற்சி பண்ணி, தன்னை சார்ந்த கணவரையும் முயற்சி பண்ணி, தன்னுடைய குழந்தைகளையும் வந்து சரியான வயசில் எந்தெந்த வயசில் எந்தெந்த போதனை அப்படிங்கிறத சரியான வயசில் சொல்லிக் கொடுத்து அந்த குடும்பத்தை வந்து திருமணம் பண்ணும் பொழுது எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து பன்மடங்கு மேலேறக்கூடிய தகுதி, முன்னேறக்கூடிய தகுதி, மிகப்பெரிய அமைப்பு இதுவெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா, இந்த பெருவிரலுக்கு அடுத்து வரக்கூடிய விரல் இரண்டாவது விரல் நீளமாக இருந்ததுன்னா யாருக்கு, பெண்களுக்கு. இரண்டாவது விரல் நீளமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், ஆனால் அந்த நல்லது வந்து பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு இரண்டாவது விரல் நீளமானது அப்படின்னா நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது, அதுக்கு வேறு விதமான சாஸ்திர ரீதியான கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால பெண்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு பெண் அதாவது பெண்களுக்கு, பெண்களுக்கு கால் விரலில் வந்து கட்டை விரலுக்கு பெருவிரலுக்கு அடுத்த விரல் நீளமாக இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது முழுக்க முழுக்க நல்லது. அந்த மாதிரியான நல்லது அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, அந்த பெண்ணை சார்ந்த மொத்த குடும்பத்திற்கு நன்மையானது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகம், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.